இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ட்லயா லேண்ட்லயா இது வந்து நமக்கு லாங் டேர்ம்ல வந்து பெனிஃபிட் தரும் அப்படின்றது தான் இன்னைய டாக்கு. வணக்கம் அண்ட் வாம் வெல்கம். இது சென்னை ஓம் அஃபிஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம் யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். ரியாலிட்டி டாக்ல வந்து பாத்தீங்கன்னா கோல்டு வர்ஸ் லேண்ட் இதை தான் இன்னைக்கு பாக்குறோம். ஸோ கோல்டு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 10,000 வச்சிருந்தா கூட வந்து கோல்டு பிஸ்கெட்டோ கோல்டு காயினோ வாங்கி சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். கோல்டு இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ஈஸி. லேண்ட் வந்து அப்படி கிடையாது. 5,000 பாக்கறீங்களா, நம்மளால லேண்ட் இப்பெல்லாம் வாங்க முடியாது. ஸோ அது ஒரு இஷ்யூஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ரேட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,800 பர் கிராம் இருக்கு. அதனால அதுல இருந்து நம்ம வந்து சேவிங்ஸ் ஆரம்பிக்க முடியும். லேண்ட் வந்து அப்படி கிடையாது. அந்த ஒரு டிஃபிகல்ட்டி லேண்ட்ல இருக்கு. கோல்டு வந்து அந்த டிஃபிகல்ட்டி இல்ல. எப்ப வேணாலும் நம்மளால என்னைக்கு வேணாலும் எந்த சமயத்துல வேணாலும் அதனால வந்து கோல்டு வந்து நிறைய மெஷரிங் நிறைய ஹோம்வொர்க்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாம் டைம் நிறைய கன்சூம் ஆகும். கோல்டு வாங்குறது நான் ஜஸ்ட் ஷாப் பண்ணா ஒரு 1 hour 2 hours வாங்கிட்டு வெளியே வந்துட்டே இருப்பேன். லேண்ட் அப்படி கிடையாது. இட் டேக் லாட் ஆஃப் டைம். ஏன்னா முதல்ல ப்ராப்பர்ட்டி எங்கிட்ட தேடி அன்றி கலைஞ்சு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதோட பேப்பர்ஸ் வாங்கி லீகல் பார்க்கணும். ஸோ அதன் மாதிரி டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கு. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகணும், ரிஜிஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வந்து நிறைய அதிகமா இருக்கு. ஸோ லேண்ட்ல அந்த ஒரு விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கும்போது அந்த ஒரு விஷயம் நமக்கு வந்து கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும். கோல்டை பத்தில ஐ கேன் கீப் இட். நானே எனக்கு கோல்டை வச்சுக்க முடியும். எங்க வேணா வச்சுக்க முடியும். வீட்டுக்குள்ள வச்சுக்க முடியும். பாதுகாப்பா வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒரு பேங்க் லாக்கர்ல கூட நான் வச்சுக்க முடியும். செக்யூர் பண்ணிக்க முடியும். ஒரு அசெட், ஒரு லேண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய ஆக்கிரமிப்புகள், நிறைய என்கிராஸ்மெண்ட் வந்து நடக்கும். அதெல்லாமே கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. நம்ம அதெல்லாம் இல்லாத இடமா பார்க்கணும். அந்த மாதிரி இருந்து அதை மெயின்டைன் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அது பாதுகாப்பு வந்து கொஞ்சம் குறைவு. சில இடங்களில் நீங்க வந்து அவுட்டர் எல்லாம் போய் வாங்கிட்டீங்கன்னு சொன்னா சில இடங்களில் பாதுகாப்புகள் வந்து ரொம்ப குறைவு. நீங்க வாங்கக்கூடிய லேண்டுக்கு ஸோ அந்த ஒரு இஷ்யூஸ் லேண்ட்ல இருந்துட்டே இருக்கு. கோல்டு பத்தில வந்து பாத்தீங்கன்னா ஈஸி டு லிக்விட். ஸோ நான் எப்ப வேணாலும் எனி டைம் நான் வந்து ஒரு ஷாப்ல போயிட்டு கோல்ட வந்து லிக்விடேட் பண்ணி கேஷா மாத்திர முடியும். லேண்ட் வந்து அப்படி கிடையாது. லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அது சேல் பண்ணனும். தேர் இஸ் எ ப்ராசஸ். சோ நான் வந்து யாரையாவது பையர் யாரை கண்டுபிடிக்கணும். அவங்க வந்து லீகல் செக் பண்ணுவாங்க. அவங்க வந்து மேபி லோன் போடுறதா லோன் போவாங்க. லோனுக்கு நான் கோஆப்ரேட் பண்ணி கொடுக்கணும். சோ இந்த மாதிரி நிறைய மெஷர் பண்ணி கொடுக்கணும். ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்கு. இதுக்கு அப்புறம் தான் வந்து நான் அந்த ஸ்டெப் எடுத்தாலே ஒரு எனக்கு வந்து ஒரு 10 டேஸ் டு 1 மந்த் வரலயும் கூட இல்ல சம்டைம்ஸ் நிறைய நாள் கூட ஆகலாம். அப்புறம் தான் என்னால வந்து அதை என்கேஷ் பண்ண முடியும். அதே மாதிரி நான் கேக்குற விலைக்கு கிடைக்காது. லைக் நான் வந்து ஒரு 2 லட்சம் வாங்கியிருக்கிறேன். நான் வந்து இப்ப அதை வந்து ஒரு 5 வருஷம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப எனக்கு அது 10 லட்சம் விற்கணும்னு சொன்னா அந்த மாதிரி அதை விற்க முடியாது. என்னன்னா நான் அவசரப்பட்டு விற்கும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த மார்க்கெட்ட குடும்பம் 10 லட்சம் போறது 8 லட்சம் கொடுக்குறியா 7 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி எங்க டிமாண்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கும் போது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டிப்பா கொஞ்சம் டாஸ்க்ல உட்கார்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய உண்டு. கோல்டு அப்படி கிடையாது. கோல்டு வந்து ஸ்டெடி ரிட்டர்ன் ஒன்று இருக்கு. உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ரொம்ப எல்லாம் வந்து லெஸ்ஸா போற வாய்ப்பு ரொம்ப குறைவுங்க. இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 6,800 இருக்கு பர் கிராம் சொன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு 50-100 முன்னப்பின் இருக்கும். சோ அப்படிதான் வேரியேஷன் இருக்கும். நான் சேல் பண்ணும்போது அன்னைய மார்க்கெட் ரேட் என்னவோ அதுக்கே எனக்கு வந்து ஃபுல்லாவே கேஷ் கொடுத்துருவாங்க. சோ அதெல்லாமே கோல்ட் இருக்க அட்வான்டேஜா இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதை நான் டிபிக்கலான ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் என்னுடைய நோன் சர்க்கிள்ல நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1980ல் நீங்க வந்து கோல்டு வாங்குறீங்க. சேலைக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா உங்களால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பவுன் வாங்க முடியும். அன்னைக்கு பவுன் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுன் அப்படின்றது 2,500 ரூபாய் இருந்திருக்கும்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களால வந்துட்டு 4 பவுன் வாங்க முடியும் 10,000 ரூபாய்க்கு. இப்போ 4 பவுன் வாங்கினீங்கன்னா இன்னைக்கு அதோட வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து ஒரு பவுன் வந்து கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் மினிமம்ங்க. மினிமம் ஒரு பவுன் வந்து 60,000 ரூபாய். அப்ப வந்து 4 பவுன் இன்னைக்கு கையில நீங்க வச்சிருக்கீங்க 4 பவுன் அப்படின்னா அதோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 2,40,000 ரூபாய். இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 24 டைம்ஸ் இது வந்து க்ரோ ஆயிருக்கு. 24 டைம்ஸ் இது க்ரோ ஆயிருக்கு. எவ்வளவு நாள்னா கிட்டத்தட்ட ஒரு 44 வருஷம்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றேன் 1980ல் சொல்றேன். அதே நாள்ல 1980ல் நீங்க வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஈவன் அண்ணா நகர் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிளாட் வாங்கியிருக்கா. இன்னும் அந்த வீட்டுல இருக்காரு. அவர் என்கிட்ட சொல்ல சொன்னாரு, நான் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல வந்து ஒர்க் பண்ணேன். கவர்மெண்ட்ல வந்து இந்த மாதிரி இந்த லேஅவுட்டை போட்டாங்க. லேஅவுட்டை போட்டு வந்து பாத்தீங்கன்னா அண்ணா நகர், நான் சொல்றேன் அண்ணா நகர் வெஸ்ட்டுங்க, இந்த லேஅவுட்டை போட்டாங்க. போட்டு எனக்கு ஒரு கிரவுண்ட் வந்து எனக்கு அலோகேட் பண்ணிட்டாங்க. போஸ்ட் பண்ணி என்ன வந்து என்னுடைய சேலரி வந்து இஎம்ஐ எடுத்துட்டாங்க. அதோட ஓவரால் காஸ்ட் வந்து 10,000 ரூபாய். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இஎம்ஐல கட்டி தான் நான் இந்த பிளாட்டை வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு அந்த பிளாட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 4 கோடி ரூபாய் சரிங்களா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா நீங்க வந்து மல்டிபிள் பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரியே 44 வருஷம் 1980ல இருந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட் வந்து 2024ல இருக்கும். கிட்டத்தட்ட 44 வருஷம். இந்த 44 வருஷத்துல எவ்வளவு குரோ ஆயிருக்குன்னு சொன்னால் 10,000 ரூபான்றது கிட்டத்தட்ட 4 கோடியா குரோவா இருக்கு. எவ்வளவு டைம்ஸ் கேட்டீங்கன்னா 4000 டைம்ஸ். சோ ரியல் எஸ்டேட்ல இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்கம் மல்டிபிள் ஆகும் அப்படின்றது இது ஒரு எக்ஸாம்பிள்ங்க. இது நான் இல்லைங்க, நீங்க எங்க வேணா போய் வெரிஃபை பண்ணி பாருங்க. 1980ல இருந்த லேண்ட் பிரைஸ் இன்னைக்கு என்னவா இருக்கு அப்படின்னு எங்க வேணா, நான் ஈவன் அண்ணாநகர் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் மேபி ஹைப்பா தெரியலாம இருக்கும். எனிவேர் அது உங்க ஓன் ஏரியாவில கூட இருக்கலாம், நீங்க எனி ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டா கூட இருக்கலாம், எங்க வேணா நீங்க போய் பாருங்க. 1980ல என்ன பிரைஸ், டுடே வாட் இஸ் தி பிரைஸ், இந்த 4000 டைம்ஸ் இங்க வந்து குரோ ஆயிருக்கு. இந்த மாதிரி தான் ரியல் எஸ்டேட் குரோ ஆயிருக்கு. அதனால இது வந்து இன்னைக்கு அன்இமேஜபிள், நீங்க வந்து உங்க பியாண்ட் ஆர் திங்கிங். அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கும் என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ப்ராடக்ட், லேண்ட் ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து பெரிய லெவலுக்கு நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிபிள் பண்ணி கொடுக்கும். சோ அதனால வந்து வி கேன் இன்வெஸ்ட் லேண்ட், வி கேன் இன்வெஸ்ட் த்ரூ ரியல் எஸ்டேட். அதுதான் நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணவானு சொல்ல, உங்களோட மீகர் அமௌண்ட் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. சோ திஸ் இஸ் வாட் டுடே. சோ இன்னைக்கு ரியாலிட்டி டாக்ல நம்ம இத தான் பாத்துறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேபி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுனா நீங்க வந்து ஸ்கிரீன்ல தர நம்பர் கால் பண்ணுங்க. சோ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு வேற ஐடியா இருந்தாலும் எங்களுக்கு சொல்லி கொடுங்க, நம்மளுமே வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கலாம். சோ until otherwise this is Sam your property advisor signing off from Chennai Homes.